பேசிக்கலி சப்பாத்தி களி, பொத்தக்களி, கத்தக்களி. இப்பதான் ப்ரப்போஸே பண்றியா? புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும் போதே இப்படி நடக்குதுன்னா நான் இல்லனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்ப நான் அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா நீ கிளம்பு. உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? பேசல. நல்லது, பேசாத. ஏ இல்ல, பரவாயில்ல, வேண்டாம், பேசாத. என் தம்பிக்கு முத்தம் கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன். உங்க அப்பனுக்கும் கொடுப்பேன். ஏங்க, உங்களுக்கு இந்த ஊருங்களா? இந்த ஆத்து எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஆத்து இந்த ஊர்ல தான் இருக்குது. அப்ப நீக்கும் இந்த ஊர் தான். ஆமா, உங்களை மெட்ராஸ்ல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்க ஓட்டு கேக்குறதுக்காக வந்திருக்கோம். நான் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமே உன் கூட நிம்ம. எதுக்கு யா சிரிக்கிற பொணி? உன்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிற திமுரு. இங்க பே, இதுதான் முதலும் கடைசி. போட்டு கொடுக்க போறானா? நான் வெயிட் தானே பாத்துட்டு இருக்கேன். யாரு என்னமா பண்ணிட்டு இருக்க? டாடி, வெயிட் மிஷின்ல வெயிட் பாத்துட்டு இருக்கேன். டாடி, அது வெயிட் மிஷின் இல்லமா, இண்டக்ஷன் ஸ்டவ். இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வா? 18 வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதில் சமுதாய அமைப்புகளோ கட்ட பஞ்சாயத்துகளோ தலையிடுவது சட்டப்படி குற்றம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. நீ ஒரு நல்ல பொண்ணா பாத்தீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணிருப்பேன். அதுவே மழை நினைஞ்ச அட்ட பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் ஜோலி விட்டு என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்ல போன்ல வேற அவங்க கூட பேசுறியா? உன்கிட்ட தான் பேசுறேன். டுபுக்கு, ஏய் டுபுக்கா. ஏன்னா இப்ப காதலிக்கிற பொண்ணு காதலின்னு சொல்லி போடுவோம். சரி, கல்யாணம் பண்ற பொண்ணு எவனாச்சும் கல்யாணம் சொல்லி இருக்கானா? நல்லா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும்னா, விக்கல் வந்தா விக்கிறோம். சரி, மக்கள் வந்தா உதாரணத்துக்கு கேள்வி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, பதில் சொல்றதா கஷ்டம். உனக்கு வராத ஒரு விஷயத்த இப்ப நான் பண்ண போறேன். ரொமான்டிக் லுக் கூட போறேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த பொண்ணு டெலிவரி பண்ணு வச்சுக்கா. உழுந்துருவா, நல்லா பாத்துக்க. Keep the tongue left, slowly come to right. யார கேட்டா வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, நமக்கு மட்டும் வாழ்க்கை ரொம்ப மட்டமா இருக்குதே. Excuse me, இங்க போன் பண்ண கூடாது. நான் போன் பண்ணலங்க, போன் வந்துச்சு. வந்த போனா இருந்தாலும் இங்க பேச கூடாது. நான் பேச கூடாதா? ஆமா. சரி, நீ பேசுறா. ஆண்களுக்கெல்லாம் ஏன் ஆண்கள்னு பேர் தெரியுமா? எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு, ஆடவர்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஆளு போட்டுக்கிட்டு ஆடுவான், போடாம எப்ப ஆடுவான். ஒரு கவிதை. நம்பவில்லை, நம்பினேன். ஏன் நம்பவில்லை? எதற்காக நம்பினேன்? நம்பியதற்கும் நம்பாததற்கும் காரணம் உண்டோ? உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஆண்கள் செத்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு. பெண்கள் நரகத்துக்கு. சொர்க்கத்துல அழகு தேவதைகளா இருப்பாங்க, நரகத்துல பேய் பிசாசுகளா இருக்கும். நீங்க வாழும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் தேவதைகளோடயே இருக்கீங்க. நாங்க வாழும் போதும் செத்ததுக்கு அப்புறமும் பேய் பிசாசுகளோடயே இருக்கிறோம். கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான், சிரிக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான். ஆனா கஷ்டப்பட்டுட்டே சிரிக்கிறவன் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், என்ன தவிர வேற எவ்வளவு நீ மனசுல நினைச்ச என்னடா மூஞ்சி வழுன்னு இருக்கு அப்படின்னாங்க. நானும் ஸ்னாப்சாட்ல எடுத்தது ஃபில்டர் ஆக்கி சமாளிச்சிட்டேன். ஆனா மூஞ்சி வழுன்னு தானே இருக்கு. தெரியும், உங்களோட விருப்பம் இல்லாம உங்களை யாராவது டார்லிங் செல்லம் கியூட்லாம் கூப்பிட்டா தப்பு தானே? ஆமா தப்பு தான். அப்ப எங்க விருப்பம் இல்லாம எங்களை அண்ணன் கூப்பிட்டா தப்பு தானே? VIP. எங்க நீங்க நல்லா இருக்கீங்க? ஓகே, உங்க ஸ்கின் நல்லா இருக்கா? என்னடா ஸ்கின் பத்தி கேக்குறாளேன்னு பாக்குறீங்களா? ஆமா, ஸ்கின்னுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் தராமலா? வெயில ஒண்ணு, மழையில ஒண்ணு, குளிர்ல ஒண்ணு, அத்தனை கிரீம்ஸ் அண்ட் லோஷன்ஸ் அடிக்க வச்சு யூஸ் பண்றீங்க. நீங்க நம்ம பாரம்பரியத்தை மறந்துட்டீங்க, நம்ம பாட்டி வைத்தியத்தை மறந்துட்டீங்க.
நமக்கு அடிபட்டாலோ இல்ல நமக்கு உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலோ முதல் முதல்ல நம்ம வீட்டுல செய்யக்கூடியது தேங்காய் எண்ணெய் போடுவாங்க. தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆனா நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேன், இருந்தாலும் எனக்கு முடி கொட்டுது, ஸ்கின்னு ட்ரை ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்களா நீங்க? அப்ப அது ஓகே, இப்ப இருக்கிற வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நம்ம பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கும் அது செட் ஆகுமாங்க. செட் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயத்த நீங்க ஆட் பண்ணா போதும். கோகனட் ஆயிலோட சேர்த்து மெடிக்கல் ஷாப்ஸ்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய வைட்டமின் இ கேப்சூல்ல இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணுங்க. கோகனட் ஆயில் பிளஸ் வைட்டமின் இ கேப்சூல கலந்து லைட்டான சூட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறது நிற்கும், உங்க புருவம் எல்லாமே வளரும், உங்க ஸ்கின்னு சாஃப்ட் ஆகும். உங்க தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெய் தான், அது உறையணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ஸ் நாங்க அடிச்சா திருப்பி அடிப்போம், நீங்க ஏன் திருப்பி அடிக்கிறது இல்ல? நீ அடி, நான் திருப்பி அடிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஒரு மாசமா நான் உன்ன சைட் அடிச்சிட்டு இருக்கேன், நீ திருப்பி அடிக்கவே இல்லையே. யார் சொன்னா நான் சிங்கிள்னு? எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆச்சு. தெரியுமே? தெரியுமா? எனக்கு அடுத்த மாசம் என்ன தேதி கல்யாணம்? நான் கூட உன்ன ரொம்ப சின்ன பிள்ளை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்செட்டா இருக்கியா? விட்டு போறல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, என்ன நீ கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டியா? லவ் இல்ல, தானா வரணும், ஃபோர்ஸ் பண்ணியோ கன்வின்ஸ் பண்ணியோ வரவைக்க கூடாது. எங்க வீட்டுல புருஷங்க பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க தெரியுமா? நான் புருஷன், நீங்க பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, அதே சிரிப்புங்க. உங்களுக்கு என்ன கண்டா புடிச்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்தா? இல்ல, 27 வருஷமா. சப்போஸ் நான் ஏதோ ஒரு மூட்ல கிஸ் குடுன்னு கேக்குறேன்னு வச்சுக்கோ. ஹலோ, அதுக்கெல்லாம் வேற ஆள பாருன்னு நான் கோமா சொல்லணும், கரெக்டா? கரெக்ட். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன், கொடுத்துருவேன். ஓகே தானே? என்னது? முதல்ல பையன், அப்புறம் பொண்ணு. ரெண்டுமே பையன் தான், உங்களை மாதிரி. ஏய், கடைசி வரைக்கும் எப்படி இருப்பியா? இருப்பேன். எனக்கு தினமும் இவ்ளோ அட்டென்ஷன் வேணும், ஏ மாத்திர மாட்டல்ல? மாட்டேன். உண்மை சொல்ல, உனக்கு என்ன ஏன் பிடிச்சிருக்க? இப்ப என்ன உங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணனும்? சாரி, உங்களை தப்பா நினைச்சிட்டேன், சாரி. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணா? பின்ன என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? அதான் நான் உங்களை லவ் பண்றேன்ல. உன் பெட்டி எடுத்துட்டு வீட்டுல வந்துரு. எந்த ரூம்ல? உன் தங்க ரூம்லயா, உங்க அம்மா ரூம்லயா? ஏன் ரூம்ல? கல்யாணம் பண்ணிக்காமியா? பச்சை பாவம். இதுல என்ன பாவம்? காதல் மட்டும் பாவம் இல்லையா? காதல் புனிதம். உண்மையான காதல் சந்தேகப்படாது, அப்படி சந்தேகப்பட்டா அந்த காதல் உயிர் வாழாது. நான் ஒன்னு சந்தேகப்பட மாட்டேன். என் கிட்ட யாராவது பேசினா உனக்கு ஏண்டா பிடிக்கல? நீ என்ன என்ன லவ்வா பண்ற? ஆமாண்டி, நான் உன்னை லவ் தான் பண்றேன். ஐயோ, அதுக்கு என்ன எங்க அண்ணனை போட்டு அடிச்ச? ஒரு மணில இருந்து 2 மணி வரைக்கும் உன்னை எதுக்காக லவ் பண்ணனும் யோசிச்சேன். 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் உன்னை லவ் பண்ண என்ன தப்புன்னு யோசிச்சேன். 3 மணிக்கு அப்புறம் லவ் பண்ணா அது ஒண்ணுதான் பண்ணனும்னு முடிவு பண்ணேன். உங்களை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்ப பார்த்தாலும் 10 பேர் கூடியே இருக்கீங்களே. அதான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? எனக்கு எப்பெல்லாம் உங்களை கட்டிப்பிடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு கை கொடுப்பேன். பேர் என்ன? ருக்கு. ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு, நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு. உன் வயசு? 16. ஐயோ, அந்த 16 டச் பண்ணாத. அத்தைக்கிட்ட போய் சொல்லு, நான் ஒரு ஆன தேவதையில பண்றேன்னு. என்னோட சிரிக்கிற ஒண்ணு மட்டும், அம்முக்குட்டி, இசை குட்டி, தங்க குட்டி, வயிறு குட்டின்னு போய் போய் சொல்லி கொஞ்சிரல. அப்ப எல்லாம் மட்டும் ஈடு பிள்ளை காட்டுற, இப்ப என்ன மட்டும் சொன்னா சிரிக்கிறியா நீ? ஆளையும் மூஞ்சியும் போற, ஓடி போயிடு.
நீ யார வேணாலும் லவ் பண்ணு, யார் கூட வேணாலும் சுத்து. ஏன் உனக்கு பிடிச்சிருந்தா போய் படுத்துட்டு கூட வா. ஆனா பொண்டாட்டினா நான் மட்டும்தான் உனக்கு. உயிர் போனால் எப்படி இருக்குமோ இல்லையோன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்க பேசாமல் போனால் தான் உயிரே போகிற மாதிரி இருக்கும். ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் ஆயிடுச்சு. நீங்கள் யார்? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? சாரிம்மா, நான் கூட பொண்டாட்டின்னு நினச்சேன். ம், உன் பொண்டாட்டி தான். வீட்டுக்கு வா, இன்னைக்கு நீ செட்ட. நிஜமா உனக்கு புரியலையாடா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? விஜய் அஜித் ஆடி அட்டு பீஸ் ஏன் ஆடி சுத்தினுங்கிற? ஒல்லியா கருப்பா சுமாரா இருந்தா போதும், வளைச்சு போட்டுருவீங்களே. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அழகா இருக்கணும்னு தெரியறதுக்காக அசிங்கமா இருக்கிற ஆளை கூட வச்சுப்பீங்க.